பனங்காட்டு நரி இரணியன் அப்படின்ற ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக ஒரு குறிப்பிட்ட வீடியோவோட லிங்க் அனுப்பி அது உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது லெட்டாமி அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை வந்து அமானுஷ்ய பொம்மை ஒன்று வந்து இருக்கிறதாகவும் இந்த பொம்மை பற்றி பல அமானுஷ்ய கதைகள் சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இனிங்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கெரி வால்டன் அப்படின்றவர் அவருடைய பழைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்படி ஆசைப்பட்டவர் அவருடைய வீட்டுக்கு போய் பார்த்துருக்காரு. அந்த வீடு ரொம்ப பாலடைஞ்சு போச்சு. ஸோ அந்த வீட்டுக்கு வந்து ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது. அந்த பேஸ்மெண்ட்லேயும் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போயிருக்கார். உள்ளே போகும்போது பார்த்தா ஒரு உருவம் நிற்கிறத அவர் பார்த்து பயந்து போயிட்டார். அதுக்கப்புறமா தைரியத்தை வர வச்சுட்டு மறுபடியும் டார்ச் லைட்டை வச்சு அந்த உருவத்தை பார்க்கும்போது அது ஒரு உருவம் கிடையாது, அது ஒரு பொம்மை அப்படிங்கிறத அவருக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணாருன்னா அந்த பொம்மையை எடுத்துகிட்டு காரில் ஏறிட்டு பிரிஸ்பேன் அப்படின்ற இடத்துல தான் அவர் அப்போ குடியிருந்தார். அதனால் அவருடைய வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் போகிறதுக்காக அந்த காரில் வந்து அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு பிரிஸ்பேனை நோக்கி போக ஆரம்பித்தார். இப்படி காரில் போகும்போது அவர் மட்டும் போல அவருடைய அவர் தம்பியும் சேர்ந்து தான் போயிருக்காரு. தம்பி வந்துட்டு அந்த பின் சீட்லலாம் உட்காந்துருக்காரு. இப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு பொம்மை நகர்ற மாதிரி அவருக்கு கண்ணாடியில் தெரிஞ்சிருக்கு. என்னடா பொம்மை நகருதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காரு. பொம்மை வந்து அவர் வச்ச இடத்துல தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் கார் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போகும்போது திரீன அவருடைய தம்பி வந்து லெட்டாமி அவுட்னு சொல்லிட்டு கத்திருக்காரு. என்னென்னா இந்த பொம்மை வந்து அவருடைய தம்பியை வந்து அப்படியே கேட்ச் பண்ணியிருந்திருக்கு. இதனால் பயந்து போய் அவர் தம்பி வந்து லெட்டாமி அவுட் அப்படின்னு கத்துனாரு. ஸோ கடைசி இந்த லெட்டாமி அவுட்னு அவர் கத்துனது தான் அந்த பொம்மைக்கு வந்து பேர் ஆயிடுச்சு, இந்த பேரே நிலச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் கெரி வால்டன் வந்து சொல்லியிருந்தார். கெரி வால்டன் பிரிஸ்பேனில் இருக்க அவருடைய வீட்டை சென்றடைஞ்சதுக்கப்புறமா இந்த பொம்மையை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போனார். போகும்போது வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு அவரை பார்த்தாங்க. என்ன இது பொம்மை வித்தியாசமாக இருக்குது, எதுக்குப்பா இந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. அவர் வந்துட்டு இந்த பொம்மை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இந்த மாதிரி பழைய வீட்டில் பார்த்தேன், அங்கே வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா இந்த பொம்மையை வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு போனதை வந்து வீட்டில் உள்ள யாருக்குமே வந்து பிடிக்கல. அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. சம்மந்தமே இல்லாத இடத்துலேருந்து ஏதோ ஒரு பொம்மை எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணாங்க. ஆனால் இவர் அதை எடுத்துகிட்டு மாடியில் இருக்க அவருடைய பெட்ரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். அன்னைக்கு நைட்டு வந்து பொம்மையை வச்சுட்டு அவர் தூங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா காலையில் பார்த்தா இவர் வச்ச இடத்துல பொம்மை இல்லாமல் வேறு ஒரு இடத்துல இருந்திருக்கு. இது மாதிரி இந்த வீட்டில் வந்து பல தடவை நடந்திருக்கு. அதே போல் ஒரு நாள் நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முடிச்சு பார்த்துருக்காரு. அப்போ பொம்மை வந்து இவருடைய காலுக்கு பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் இந்த பொம்மையை கொண்டு வந்ததுக்கப்புறமா அந்த வீட்டில் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த பொம்மை வந்ததுக்கப்புறமா ஆரம்பத்தில் வந்து அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு அமானுஷமான விஷயம் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நிறைய டிவி சேனலில் கூட இந்த பொம்மைகளை பற்றிலாம் அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த பொம்மையை பற்றி ஹெல்லிலிருந்து வந்த ஒரு டால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வந்து நிறைய செய்திகள்லாம் கூட வெளியாகிருந்துச்சு. இந்த பொம்மை வந்து ஒரு அமானுஷமான பொம்மை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. கெரி வால்டன் 1981 வருஷம் 7 அப்படின்ற ஒரு சேனலில் ஸ்டேட் அஃபயர் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமில் தான் வந்து இந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் முத முதல்ல ஷேர் பண்ணுறாரு. அதே ப்ரோக்ராமில் இன்னொருத்தவங்களும் வந்து பங்கெடுக்கிறாங்க. அவங்க யாருன்னா கீஷா அப்படின்ற ஒரு பெண்மணி. இந்த கீஷா அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு ஃபேமஸான நபர். இவங்க வந்து எப்படி அமெரிக்காவுக்கு வந்து எட்வர்ட் லாரன் வந்து பேய்களோட பேசுகிற மாதிரியான ஒரு நபரோ அதே போல் வந்து அதே பேரை சொல்லி ஆஸ்திரேலியாவில் நான் அமானுஷங்களோட வந்து பேசுவேன், பேய்களோட பேசுவேன், என்னால் வந்து பேய்களெல்லாம் உணர முடியும், அமானுஷங்களும் உணர முடியும், ஒருத்தர் இறந்துருந்தாருன்னா அவர் வந்து என்ன காரணத்துக்காக இறந்தார் அப்படின்றதெல்லாம் என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு பெண்மணி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க தான் இந்த கீஷா. அந்த கீஷா அப்படின்ற பெண்மணியும் இதே சேனலில் வந்து அந்த பேட்டியோடைய கண்டினியூஷன்லேயே பேசுவாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த பொம்மையை வந்து தன்னுடைய மடியில் வச்சுக்கிட்டு இந்த பொம்மையை பற்றின வரலாறுலாம் அவங்க வந்து சொல்லுவாங்க. இந்த பொம்மை வந்து ஒரு கொடூரமான முறையில் யாரோ ஒருத்தவங்க இறந்துருக்காங்க, அவங்க வந்து ஒரு கோபத்தில் இறந்துருக்காங்க, ஒரு வெறுப்புணர்வு, ஒரு பழி உணர்வு, இந்த மாதிரி பழிவாங்கிற உணர்வு அப்படின்னு பல உணர்வுகள் அவங்களுடைய மனத்தில் இருந்திருக்கு. அது எல்லாத்தையுமே என்னால் உணர முடியுது. இந்த பொம்மையை கையில் வச்சுருக்கும் போது கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்குள்ளே வருது. ஃபுல்லாக நெகட்டிவ் தாட்ஸ் வந்து எனக்கு இந்த பொம்மையை வச்சுருக்கும் போது வருது. இந்த பொம்மையை சுற்றி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்க தான் வந்து இந்த பொம்மை உண்மையான ஒரு அமானுஷ பொம்மை தான், இது ஒரு பேய் பொம்மை தான் அப்படின்னு உலக அளவில் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தாங்க. ஆரம்பத்தில் இந்த பொம்மையால் நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடந்தாலும் பின்னாடி வந்து இந்த பொம்மையால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரலை. ஸோ அதனால் பொம்மையை அவங்க வீட்டிலே தான் வச்சுருந்தாங்க.
இந்த நேரத்தில் வந்து அவங்க ஃபேமிலி வந்து கஷ்டப்படுற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க. ஃபேமிலியில் நிறையா கஷ்டம் இருந்ததுனால இந்த பொம்மையை வந்து நம்ம சேல் பண்ணலாம், ஏன்னா இது பார்க்கறது பழைய காலத்து பொம்மை மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. அப்போ இந்த பொம்மையோட ஹிஸ்ட்ரியெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ஒரு 200 வருடங்கள் பழமையான பொம்மை அப்படிங்கிறத அவருக்கு தெரிய வருது. ஸோ 200 வருடம் பழமையான பொம்மையாக இருந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொம்மையை விற்கிறதுக்கான இடத்துல போய் இந்த பொம்மையை கொண்டு போய் கொடுக்குறாரு. அவங்களும் வந்து இந்த பொம்மையை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட் சொல்கிறாங்க. அந்த ரேட்டுக்கு அவர் விற்கிறதுக்கு சரின்னு சொல்லிடுறாரு. ஆனால் பொம்மையை விற்க அவர் முடிவு பண்ணும்போது வந்து அவருக்கு ஒரே கஷ்டமாக இருந்தது. என்னென்னா இத்தனை நாளும் இந்த பொம்மை அவங்க கூட இருந்துச்சு, திடீர்னு கொண்டு போய் அந்த பொம்மையை அங்கே விற்கிறதுல வந்து அவருக்கு வந்து உடன்பாடு இல்லை. அந்த பொம்மையை விட்டு பிரிகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆனது. குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரை விட்டு பிரிகிற மாதிரி ஃபீல் பண்ணதுனால அந்த பொம்மையை சேல் பண்ணலை அவர். அவர் திருப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார். வீட்டுக்கு எடுத்து வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது. லாட்ரியில் விழுகிறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்கம் நிறைய வர ஆரம்பிக்குது. நிறைய பேருக்கு லாட்ரி ஏதாவது வாங்கினாங்கன்னா இவங்ககிட்ட வந்துட்டு இந்த பொம்மையை வச்சுக்கிட்டே வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நம்பரில் நல்லா விழுகும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட குறி சொல்கிற மாதிரியான வேலைகள் தான் வந்து இந்த பொம்மையை வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அப்போலாம் இந்த பொம்மையை வச்சுக்கிட்டு அட்வைஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய இன்கம் வந்ததுனால இந்த பொம்மை வந்து நிரந்தரமாக அவங்க கூடயே இருக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பொம்மை இவங்க ஃபேமிலியில் ஒரு நபராக மாறினாலும் அந்த வீட்டில் இருக்கிற நாய்க்கு மட்டும் இந்த பொம்மையை பிடிக்கலை அப்படிங்கிறத அவர் பேட்டிகள்லாம் சொல்லியிருந்தார். அதே போல் இந்த நாய் வந்து அந்த பொம்மையை இழுத்து போடுற மாதிரியான காட்சிகள் கூட இவர் கொடுத்த பேட்டியிலேயே வந்து வீடியோவை போட்டிருக்காங்க. ஒரு பேட்டியில் பேட்டி கேட்குறவர்கிட்ட வந்து கெரிவாட்டன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பொம்மை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகரும், இது வந்து அமானுஷ்யமாக இன்னும் வந்து அது பண்ணிட்டு தான் இருக்குது, இதெல்லாம் அதை பண்ண தான் செய்யுது அப்படின்னு சொன்னார். அப்போ பேட்டி கேட்குறவர் என்ன கேட்டார்னா, இந்த பொம்மைக்கு மூளை இருக்கிறதாக சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்டார். இட்ஸ் கோட் அ Yeah, it's got some sort of a brain because when you lift his hair up, you can see how it's all like it's all sort of matted and made like a brain. அதுக்கு கெரிவாட்டர் என்ன பண்ணானா, ஆமா இதுக்கு மூளை இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய தலைப்பகுதியில் இருக்கிற முடியை விளக்கிட்டு உள்ள வந்து ஒரு பகுதியை காமிச்சாரு. இதுதான் அந்த பொம்மையுடைய மூளை அப்படின்னு அவர் சொன்னாரு. இதுவரைக்கும் இந்த பொம்மையை பத்தி நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே கெரிவாட்டனே நேரடியாக சொன்ன தகவல்கள். இது இல்லாமல் இந்த பொம்மையை பற்றி இன்னும் பல்வேறு விதமான கதைகளும் தகவல்களும் இருக்குது. அது என்னென்னா, இந்த பொம்மைக்கு இருக்கிற முடியானது உண்மையான ஒரு மனிதனுடைய முடி அப்படிங்கிறதும், இந்த பொம்மை வந்துட்டு ஒரு உருவாக்கின அந்த நபருடைய நெருக்கமான ஒரு குழந்தை இறந்து போச்சு, அவருடைய குழந்தை இறந்து போனதுனால அந்த குழந்தையோட நினைவாக வந்து இந்த பொம்மை அவர் உருவாக்கினதாகவும், அந்த குழந்தைக்கு இருந்த முடியை தான் இந்த பொம்மைக்கு அவர் வச்சுட்டதாகவும் கூட சில தகவல்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கதைகளும் இந்த தகவல்களும் எல்லாம் உண்மையாக, இதற்கு பின்னால் இருக்கும் உண்மையான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த பொம்மைக்கு இருக்கிற முடியானது ஒரு உண்மையான மனுஷனுடைய முடி அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு பொம்மைக்கு மனித முடி பொருத்துறது, அதுவும் கைவினை பொருட்களில் மனித முடி பொருத்துறது அப்படிங்கிறது வந்து ஒன்றும் அதிசயமான விஷயம்லாம் கிடையாது. உலகத்தில் பல இடங்களில் வந்து கையாலேயே தயாரிக்கிற பொம்மைகளுக்கு வந்து உண்மையான மனிதனுடைய முடிகளை பயன்படுத்துகிறாங்க. ஏற்கனவே அமானுஷிய பொம்மைகள் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு ஜப்பானீஸ் பொம்மைக்கு வந்து உண்மையான மனித முடி பயன்படுத்துறத பற்றி டீட்டெயிலாக நான் பேசியிருப்பேன். அது ஒரு அதிசயமான விஷயம் கிடையாது, அதில் எந்த ஒரு அமானுஷமும் கிடையாது. ஸோ இந்த பொம்மைக்கும் மனுஷ முடி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. இந்த முடியானது அந்த பொம்மையோட தலையோடைய ஃபிக்ஸ் பண்ணி ஒன்றும் இல்லை, இது ஒரு டோப்பா முடினா. இந்த டோப்பா முடியெலாம் இன்றைக்கி கடையிலேயே நமக்கு விற்க தான் செய்யுது. இது எப்படி டோப்பா முடின்னு சொல்கிறேன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு பேட்டியில் வந்து இந்த பொம்மையை வச்சுட்டு அவர் நாய்கிட்ட விளாண்டுட்டு இருப்பார். அப்போ இந்த பொம்மையோடைய தலையில் இருந்து முடி கீழே விழுந்துடும். விழுந்த முடியை தூக்கிட்டு எடுத்து கொண்டு வந்து மறுபடியும் அந்த பொம்மையோட தலையிலேயே மாட்டுவார். அந்த கிளிப்பிங்கையும் நீங்கள் பாருங்கள். இதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணார்னா, இந்த பொம்மையிலேருந்து முடி அடிக்கடி விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக் பண்ணிட்டார் பொம்மையோட முடியை பொம்மையோட தலையோட. அடுத்து இதுக்கப்புறமா கொடுத்த ஒரு பேட்டியில் அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, இந்த பொம்மைக்கு வந்து மூளை இருக்குதாமே அப்படின்னு பேட்டி கேட்குறவர் கேட்கும்போது ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடியை விளக்கியிருப்பார். அப்போ நமக்கு நல்லாவே தெரியும் அந்த பொம்மையோடைய டோபா முடியை வந்து பொம்மையோட நல்லா ஒட்டி வச்சிருக்கிறது தெரியும். இந்த பொம்மை வந்து ஒரு அமானுஷமான பொம்மை, அதனால தான் இது அசையுது அப்படின்னு நிறைய கதைகள் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. இந்த பொம்மையானது ஒரு பொம்மலாட்டத்துக்கு பயன்படுத்துகிற பொம்மை. இது வந்து 19வது நூற்றாண்டில் இருந்துட்டு 1940 காலகட்டங்கள் வரைக்குமே
ஃபேமஸாக இருந்த ஒரு பொம்மலாட்ட கதாபாத்திரங்கள். பஞ்சன் ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு கதாபாத்திரம் தான், கணவன் மனைவி. இந்த கணவனும் மனைவியும் எப்படின்னா, இன்னைக்கு நம்ம நவீன காலத்தில் பார்க்குற இந்த வடிவேலு கோவை சர்லா அவங்களுடைய காம்பினேஷன் மாதிரியான ஒரு கதாபாத்திரங்கள். இவங்க ரெண்டு பேரும் எப்படின்னா, கணவன் மனைவியை அடிக்க, மனைவி கணவன் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைகளுக்காக இவங்க அடிச்சுக்கிறவங்க. இது ஒரு டிராஜிக் காமெடி அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே வர்ணிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஃபேமஸான இந்த பொம்மலாட்டம் இன்னைக்கு சுத்தமாக கிடையாது, அதனால யாருக்கும் இந்த கதாபாத்திரத்தை தெரியாமல் போயிடுச்சு. இந்த பொம்மலாட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த கணவன் பொம்மையான பஞ்சோடைய பொம்மை தான் இந்த பொம்மை. இதைத்தான் வந்து லெட்டாமி அவுட்னு இவர் லேட்டஸ்டில் ஒரு பேரை வச்சுட்டாரு. இந்த பொம்மை வந்து உண்மையிலேயே ஒரு பழமையான பொம்மை தான். அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த பஞ்ச் அப்படின்ற கதாபாத்திரத்துடைய உடல் அமைப்பு, பொம்மை அடைய முக அமைப்பு எல்லாமே அப்படியே இதில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அந்த காலத்தில் இருந்த பஞ்ச் அப்படின்ற கதாபாத்திரத்துக்குரியது தான் இந்த பொம்மை. டாம் அண்ட் ஜெரியுடைய தொடக்கத்தில் வந்து ஃப்ரெட் கிம்பி வரையும் போது இருந்த அந்த முக அமைப்பும், இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க டாம் அண்ட் ஜெரியுடைய அந்த முக அமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதே போல் நிறைய ஆர்டிஸ்டுடைய வெவ்வேறு விதமான உருவாக்கத்தினால தான் இந்த பொம்மையோட முகம் இப்போ வந்து வெவ்வேறு விதமாக இருக்கே தவிர இது வேறு வேறு கதாபாத்திரங்கள் கிடையாது. கெரிவால்டன் காரில் போயிட்டு இருக்கும்போது இந்த பொம்மை அசைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னார். அவர் மட்டும் இல்லை, அமானுஷ்யங்களோட நான் பேசுவேன், பேய்களோட நான் உட்காந்துட்டு கதை பேசுவேன் அப்படின்னு சொன்ன கிஷா அப்படின்ற அந்த பெண்மணியும் வந்து பொம்மையை தன்னுடைய மடியில் வைக்கும்போது அதை அசையுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ இதையும் ஒரு பேட்டியில் வந்து அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ பொம்மை வந்து ஏன் அசையுது, ஏன் வந்து அது காலெல்லாம் ஆட்டுது, கையெல்லாம் ஆட்டுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பொம்மை வந்து ஒரு பொம்மலாட்டத்துக்கு பயன்படுத்துகிற பொம்மை. பொம்மலாட்டத்துக்கு பயன்படுத்துகிற பொம்மையை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் தனித்தனியாக அதில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. கை, கால், விரல்கள் எல்லாமே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் ஒரு பொம்மலாட்டத்துடைய ப்ரோக்ராம் நடத்தும் போது அந்த பொம்மை நடக்கிற மாதிரி, அதை கை தூக்குற மாதிரி, யோசிக்கிற மாதிரி, உட்கார்ற மாதிரி, இப்படிலாம் வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸை பயன்படுத்தி அதை மூவ் பண்ண முடியும். அதனால தான் இப்படி தனித்தனியாக அதோடைய உடல் பாகங்கள் எல்லாம் தனித்தனியாக அட்டாச் பண்ணிக்கிறதுனால தான் அது வந்துட்டு ஆடுது. ஒரு காரில் போகும்போது பொம்மை மூவ் ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு அதிசயமே கிடையாது. அதுவும் இந்த பொம்மலாட்ட பொம்மை மூவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா தான் அதிசயமாக பார்க்கணும், என்னடா மூவ் ஆகலை அப்படின்னு. இந்த கெரிவால்டன் ஆரம்பத்தில் இந்த பொம்மையை ஒரு அமானுஷ பொம்மை அப்படின்னு பரப்பிட்டு இருந்தாலும் அவருக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு அமானுஷ பொம்மை இல்லை அப்படிங்கிறது. அதனால தான் இந்த பொம்மையை அவர் தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருந்தார், அவங்க கூட வச்சிருந்தாரு. இந்த பொம்மையை ஒரு கட்டத்தில் விற்பனை செய்யணும் அப்படின்னு போனவர் விற்காமல் வீட்டுக்கு வந்துட்டார். அதுக்கு வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, என் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அது இருந்துச்சுங்க, அது எப்படிங்க கொடுக்க முடியும் அப்படின்னு சென்டிமெண்ட்டாக பேசினார். நம்ம ஊரில் சென்டிமெண்ட்டாக பேசினாலே யோசிக்கணும் ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு. அதனால இவர் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பிரில்லியண்ட்டாக யோசிச்சிட்டார். இந்த பொம்மையை விற்கிறத விட இந்த பொம்மையை நம்ம வச்சிருந்தா தான் லாபம், இது ஒரு பொன் முட்டைகிற வாத்து அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த பொம்மையால் தான் உலக அளவில் அவர் ஃபேமஸ் ஆனார். உலகத்தில் உள்ள பல தொலைக்காட்சிகளில் வந்து அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு பேட்டிக்குமே அவர் சார்ஜ் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் ஒரு ஹாலோவீன் ப்ரோக்ராமோ அல்லது ஏதாவது ஒரு ப்ரோக்ராமோ அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து இந்த பொம்மையை கொண்டு வரணும்னா அவர் கொண்டு வருவார். ஆனால் மினிமம் அந்த ப்ரோக்ராமில் 50 பேர் கலந்துருக்கணும், தலைக்கு $15 அப்படின்னு கொடுக்கணும், கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு மேலே வந்து நீங்கள் கொடுக்கணும். ஒரு ப்ரோக்ராமுக்கு பொம்மையை கொண்டு வர்றதுக்கு 50,000 கொடுக்குறீங்கன்னா அதை வாங்குறதுக்கு அவருக்கு என்ன கசக்கவாசி இது. அதனால தான் அவர் வந்துட்டு இந்த பொம்மையை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் வந்துட்டுருக்காரு. நம்ம இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான அமானுஷ்ய கதைகள், பேய் கதைகள் இதெல்லாமே பார்த்துருக்கோம். எல்லா பேய் கதைகளுக்கு பின்னாடியுமே லாப நோக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கும். பேய் அப்படிங்கிறதே ஒரு பெரிய வர்த்தகம். அந்த வர்த்தகத்தை இவரும் வந்து அழகாக பண்ணார். இது உண்மையான அமானுஷ்ய பொம்மை அப்படின்னாரு. இன்னைக்கு அதால் அவர் நிறையா லாபம் ஈட்டிகிட்ருக்காரு. ஸோ இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். வேறு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.